Taste the Daily. மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் கோயிலில் தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை யானை மீது ஏற்றி ஊர்வலம் கொண்டு செல்லப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. துலா உற்சவத்தை முன்னிட்டு வதானியேஸ்வரர் கோயிலில் நான்காம் நாள் திருவிழாவில் தேவாரம், திருவாசகம் ஆகிய திருமுறைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோயிலின் நான்கு வீதிகளின் வழியே திருவீதி உலா நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர். கும்பகோணம் அருகே உலக மக்கள் நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. நாதன்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள ஜெகநாதர் பெருமாள் கோயிலில் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை அஷ்டமி நாளை முன்னிட்டு உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் துலா உற்சவத்தில் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சுவாமியை காவிரி கரைக்கு எதிர்கொண்டு அழைத்து செல்லும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவ விழா கடந்த 6ஆம் தேதி மயூரநாதர் ஆலயம் உள்ளிட்ட சிவ ஆலயங்களில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகளின் வீதி உலாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இருந்து ஒரு டன் மலர்கள் கொண்டுவரப்பட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனைக்கு பின்னர் சாமி வீதி உலா மல்லாரி மேளம் முழங்க நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மணப்பாறை அருகே உடலை அடக்கம் செய்யும் இடத்தில் மழைநீர் தேங்கியதால் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த தீராம்பட்டியைச் சேர்ந்த முதியவரான கருப்பாயி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய நொச்சிமேடு பகுதியில் உள்ள மயானத்திற்கு சென்றபோது மயானம் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் உடலை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இறந்த மூதாட்டியின் உறவினர்கள் உடலை எடுத்து வந்து அடக்கம் செய்ய முடியாத நிலையில் நொச்சிமேடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்துடன் சாலையை கடக்கின்றனர். புவனகிரி கடைத்தெருவில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சுற்றி திரியும் மாடுகளால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதால் கால்நடைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள தெருக்களில் குப்பை தொட்டி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் பேரூராட்சி சார்பில் உள்ள 18 வார்டுகளில் குப்பை தொட்டிகள் வைக்கப்படாமல் இருப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் குப்பைகளை தெருக்களில் வீசிச் செல்கின்றனர். இதனால் குப்பைகள் காற்றில் பறந்து துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அவல நிலை இருப்பதாக பொதுமக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து செங்கம் பேரூராட்சிக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை செவி சாய்க்காமல் இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.